ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லிட்டில் பைபிள் ஸ்டோரி. வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். ஆபிரகாமின் கதை. ஆபிரகாம் அவரின் மனைவியாகிய சாரால் கேராரிலே குடியிருந்தார்கள். ஆபிரகாம் சாராளுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. தேவன் ஆபிரகாமுக்கு ஒரு பிள்ளை பிறக்கும் என்று வாக்கு பண்ணினார். அவனுக்கு ஈசாக் என்று பெயரிடுவாய் என்று சொன்னார். இதை கேட்ட சாராள் நகைத்தாள். அவள் தன் இருதயத்துக்குள் சொல்லிக் கொண்டாள், நான் வயர்ந்து முதிர்ந்தவளாய்விட்டனே. இவன் சாராளை பார்த்து, ஏன் நகைத்தாய்? நான் நகைக்கவில்லை என்று சாராள் சொன்னாள். அதற்கு தேவன், என்னால் கூடாத காரியம் ஒன்று உண்டோ என்று சொன்னார். தேவன் வாக்கு பண்ணினபடியே ஆபிரகாமுக்கு 100 வயதில் ஒரு குமாரனை கொடுத்தார். ஈசாக்கு பெற்றோருக்கு கீழ்ப்படிந்தவனாய் காணப்பட்டான். ஒரு நாள் தேவன் ஆபிரகாமை நோக்கி, உன் சொந்த குமாரனாகிய ஈசாக்கை மோரியா என்னும் மலையிலே எனக்கு தகன பலியை கொடு என்றார். அடுத்த நாள் காலையில் ஆபிரகாமும் தன் மகனாகிய ஈசாக்கும் அந்த மலைக்கு புறப்பட்டார்கள். ஈசாக்கு தன் தந்தையிடம், விறகு கட்டைகள் உள்ளன, கத்தி உள்ளன, நம் பலியிட போகும் ஆடு எங்கே என்று கேட்டான். இதற்கு ஆபிரகாம், தேவன் பார்த்து கொள்வார் என்று சொன்னான். அவர்கள் மலையின் மேல் ஒரு பலிபீடத்தை கட்டி அதில் ஆபிரகாம் தன் மகனாகிய ஈசாக்கை அதில் படிக்க வைத்து பலியிட ஒரு கத்தி எடுத்தான். ஆண்டல் மேல் கையை போடாதே என்று சொன்னார். இன்று ஆபிரகாமுக்கு பின் முன்புறமாக ஒரு முள்புதரில் ஒரு ஆடு சிக்கி கொண்டிருக்கிறதை அவன் பார்த்து தன் மகனுக்கு பதிலாக அந்த ஆடை தகன பலியாக கொடுத்தான். அவன் அவரை பார்த்து, வானத்தில் நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரையில் மணலைப் போலவும் உன் சன்னதி பெருக பண்ணுவேன் என்று ஆசீர்வதித்தார். ஆபிரகாம் அந்த இடத்திற்கு எகோவா இரே என்று பெயரிட்டார். ஸோ பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஆபிரகாம் கீழ்ப்படிஞ்சதுனால அவருடைய சந்ததிய வானத்தில் உள்ள நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரையில் உள்ள மணலைப் போலவும் அவரோட சந்ததியை தேவன் ஆசீர்வதிச்சாரு. இப்போதான் நம்ம முக்கியமான டைம்குள்ளேயே வந்திருக்கோம், கொஷின் டைம். என்னடா கொஷின் பார்க்குறீங்களா? இல்லைங்க, இப்போ நம்ம பார்த்த கதையில தான் நான் கொஷின் கேட்க போகிறேன். இந்த கொஷினுக்கு ஆன்சரை கமெண்டில் தெரிவிங்க. கொஷின் டைம். ஃபர்ஸ்ட் கொஷின், ஈசாக்கு பிறக்கும் போது ஆபிரகாமின் வயது என்ன? 90, 110, 100. செகண்ட் கொஷின், ஆபிரகாம் ஈசாக்கை பலியிட சென்ற மலையின் பேர் என்ன? சியோன் மலை, மோரியா மலை, கண்மலை. எகோவா இரே, மக்பேலா, பேசபா. கண்டிப்பாக உங்கள் ஆன்சரை கமெண்டில் தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களிருந்து விடைபெறுவது லிட்டில் பைபிள் ஸ்டோரி.